காங்கிரஸ் விட ஜனநாயகத்துக்கு ஆபத்து வேற யாராவது உண்டா? யூ கில்ட் டெமோக்ரசி. இந்த புள்ளி வைத்த கூட்டணி ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளி என்று அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. அதனுடைய இருக்கின்ற பிரிவுகளுக்கு அந்த கூட்டணி முழுவதும் குடும்ப கட்சிகளின் கூட்டணி. 24 பாராளுமன்ற தேர்தல் யுத்தம் யாருக்கு இடையிலே? இட் இஸ் மோடி வர்சஸ் நோபடி. ரேஷன் கடையில் பையில் முதலமைச்சர் படமும் அவங்க அப்பா படமுமா? வெக்கமில்லை. ரேஷன் கடையில் என்ன எழுதி போடணும் போடு, இது மாண்புமிகு பிரதமரின் திட்டம் அப்படின்னு ஃப்ளக்ஸ் வச்சிருக்கணும். கொஞ்சமாவது இந்த அரசாங்கத்துக்கு சூடு சொரண இருக்கிற உப்பு போட்டு சோறு சாப்பிட்ற ஒரு அரசாங்கமா இருக்குமானால் உண்மையை எழுது, இல்லாத எழுத வேண்டாம். மக்களுக்கு தாயாக அன்னபூரணியாக இருந்து உணவு வழங்குகின்ற ஒரு அரசாங்கத்தை பார்த்து மாநிலத்துக்கு நிதி மறுக்கிறதா? உங்க மாநிலத்தில் என்ன நிதி இருக்கு? தமிழகத்தை பரிதவிக்கின்ற பிச்சைக்கார மாநிலமாக ஆக்கிவிட்ட ஒரு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா? மேடையில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் அருமை நண்பர் தேவநாதன் அவர்கள் சொல்லிவிட்ட காரணத்தால் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, கூட்டணி கட்சி தலைவர்களே, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனது அருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 57 ஆண்டு காலம் மாற்றமில்லை, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என்றிருந்த சூழ்நிலையை மாற்றி இன்று ஒரு தேசிய மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்பாக உருவெடுத்திருக்கிறது. நம்முடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களுடைய என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா. இதுவே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு அச்சாரமாகவும் இந்த விழா அமைந்திருக்கிறது. நண்பர்களே, பொய்யை மூலதனமாக வைத்து கட்சி உருவாக்கிய ஒரு கும்பல். ஏனென்றால் நம்மால் சரித்திர ஆதாரங்களை கொடுத்து பேச முடியும், இவர்களுடைய அடிப்படை ஆரிய படையெடுப்பே பொய் என்று பல்வேறு ஆதாரங்களோடு சரித்திர வல்லுநர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அப்படி பொய்யை வைத்து கட்சி துவங்கிய ஒரு கும்பல். இந்த கும்பல் தமிழக மக்களை பொய்யை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து எங்கிருந்து வருகிறது? 75 நெருக்கடி நிலை கொண்டு வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சிறையில் போட்ட சட்ட விரோத ஆட்சி செய்த காங்கிரஸ் தலைமையிலான புள்ளி வைத்த கூட்டணியால். காங்கிரஸை விட ஜனநாயகத்துக்கு ஆபத்து வேற யாராவது உண்டா? யூ கில்ட் டெமோக்ரசி. 77 ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் 2வது சுதந்திர போராட்டம் நடந்ததை மக்கள் மறந்து விடுவார்கள் என்றெண்ணி பொய்யர்கள் கூட்டம் இப்பொழுது பொய்களை சொல்லி கிளம்பி இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த புள்ளி வைத்த கூட்டணி ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளி என்று அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. அதனுடைய இருக்கின்ற பிரிவுகளுக்கு அந்த கூட்டணி முழுவதும் குடும்ப கட்சிகளின் கூட்டணி. தலைமை தாங்குகின்ற காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, சோனியா, ராகுல், பிரியங்கா, அப்புறம் பிரியங்காவோட குழந்தை, இந்த மாதிரியாக ஜனநாயகத்திற்கு ஆபத்து குடும்ப ஆட்சி அங்கே. அது ஜம்மு காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா, ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா என்று அங்கும் ஒரு குடும்ப ஆட்சி. அதே மாதிரியாக உத்தரப்பிரதேசத்திலே முலாயம் சிங் மகன் அகிலேஷ், குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி. அதே மாதிரியாக பீகாரிலே லல்லு பையன் தேஜஸ்வி, அதுக்கப்புறம் வரிசையாக அவருக்கு பிறந்த 9 குழந்தைங்க இருக்கு அரசியலில். ஆகவே இந்த மாதிரியாக குடும்ப கட்சிகள், அதில் பிரதானமாக தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்ப கட்சி கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள்,
இன்பநிதி அவர்கள், நான் சொல்லல, சீனியர் மினிஸ்டர்ஸே கே என் நேரு போன்றவர்கள், துரைமுருகன் போன்றவர்கள் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம நாங்க இன்பநிதி தலைமையிலையும் ஆட்சியில் இருப்போம்னு பேசக்கூடிய அளவிற்கு குடும்ப ஆட்சி ஜனநாயக விரோதிகள் இன்று ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்கு இருப்பது ஒரே ஒரு அஜெண்டா தான், மோடியை நீக்க வேண்டும். ஆனால் 24 பாராளுமன்ற தேர்தல் யுத்தம் யாருக்கு இடையிலே? இட் இஸ் மோடி வர்சஸ் நோபடி. ஏனென்றால் இதெல்லாம் தலையில்லாத கூட்டம், முகமற்ற கூட்டம். ஏனென்று சொன்னால் இவர்கள் கூட்டணிக்குள்ளேயே இருக்கின்ற எங்க மமதா தீதி என்ன சொல்றாங்க, டேய் காங்கிரஸுக்கு 40 சீட்டு வராது, காங்கிரஸ் இருக்கிற 53 தக்க வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னு அதுக்குள்ள இருக்கிறவங்களே சொன்னா வெறக்கோட்டை பெரிச்சாளி மாதிரி இந்த கூட்டணி உருப்படுமா? ஆகவே இவர்கள் இப்பொழுது என்ன வாதம் துவங்கி இருக்கிறார்கள், வெட்கமே இல்லாமல் காங்கிரஸ் கட்சி வடக்கு தெற்கு பேசுகிறது என்று. அனைத்து இருக்கிறதே 3 முதலமைச்சர், அந்த 3 பேர் சேர்ந்துகிட்டு ஏதோ நிதி ரீதியாக எதிர்கட்சி மாநிலங்கள் பாதிக்கப்படுவதாக பேசுகிறார்கள். நண்பர்களே, 2004 காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு, மறந்துடக்கூடாது, யூபிஏன்னு சொன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு. நீங்கள் நிதி பகிர்மானத்திலே டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ கொடுத்தது எவ்வளவு? 30.5%. அதற்கு பிறகு அதை எவ்வளவுக்கு உயர்த்தியது ஃபினான்ஸ் கமிஷன்? 32.5%. இந்த கட்சி இவர்கள் நிதி கமிஷன் உயர்த்தியதே 30.5%-32%. ஆனால் 2014 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ 42% ஆக்கியிருக்கோம். நான் கேட்கிறேன், 10 நீங்க தானே இருந்தீங்க காங்கிரஸும் திமுகவும், ஏன் 50 ஆக்கியிருக்கிறது? ஏன் 30.5%-32% நிறுத்தினீங்க? எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்ப ரொம்ப பேசுற நபர், அதனால நான் பேரை சொல்லி சொல்றதுல கூட எனக்கு ஒண்ணு தயக்கம் இல்லை. இந்த 42% டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ பார்லிமெண்ட்ல மசோதா பாஸ் ஆனப்ப நான் டெல்லி ஏர்போர்ட்ல இருந்தேன். அப்ப திருச்சி சிவா ஏர்போர்ட்டுக்கு வராரு. ஏர்போர்ட்ல வந்து என்னை பார்த்த உடனே, இன்னைக்கு வந்திருக்கிற இந்த மசோதாவை நாங்க கொண்டு வந்திருந்தா தம்பட்டம் அடித்திருப்போம், மாநிலங்களுக்கு அதிக நிதி அதிகாரம் கொடுத்து விட்டோம் என்று நீங்கள் அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் அதிகரித்திருக்கிறீர்கள்னு திருச்சி சிவா டெல்லி ஏர்போர்ட்ல எங்கிட்ட சொன்னது. ஆகவே உள்ளுக்குள்ள ஒண்ணு பேசுறது, வெளியில வந்து கூவுறது, அதெல்லாம் தப்பு, நேர்மையற்ற செயல். ஆகவே இந்த தினம் மத்திய அரசாங்கம் மாநிலத்திற்கு அதிகமாக நிதி தருவது என்பது மாத்திரமல்ல, ஒரு திட்டத்திலும் மத்திய அரசாங்கம் இட் இஸ் அ பார்ட்னர், பிக்கர் பார்ட்னர். மத்திய அரசு இன்னைக்கு எந்த ஒரு திட்டம் எடுத்துக்கொண்டாலும் வெக்கமே இல்லாம, நான் சொல்லியிருக்கேன், பெரிய மனிதர்கள் இங்க தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க, இருந்தாலும் புரியறதுக்காக சொல்றேன், எப்பவுமே எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத பத்தி நான் பெருசா எடுக்கிறது இல்லை, உங்களுக்கு புரியுதான்னு. இப்ப பக்கத்து வீட்டுல குழந்தை பிறந்தா என்னங்க பண்ணணும்? வாழ்த்து சொல்லிட்டு வரணும். வாசப்படியில் நின்றுகிட்டு நான் தான் காரணம்னு பேசலாமா? என்ன வெட்கம் கட்ட அருவருக்கத்தக்க ஒரு ஆட்சி இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் அர்பன் காக்லமரேஷனுக்கு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு 22, அதனால இப்ப இருக்கிறது கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம். அதுக்கு பேர் என்ன? பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா. நீங்க அதை என்ன பேர் மாத்திருக்கீங்க இப்ப தமிழ்நாட்டில்? கலைஞர் கிராமப்புற வீட்டு வசதி திட்டமா? என்னையா அநியாயம்? வெக்கமா இருக்காதா, அருவருப்பா இருக்காதா உங்களுக்கு? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அது பிரதம மந்திரி, நாங்க ஒன்னும் நரேந்திர மோடி வீட்டு வசதி திட்டம் சொல்லல, பிரதம மந்திரி வீட்டு வசதி கிராமப்புற வீட்டு வசதி திட்டம். உங்களை மாதிரி எந்த சம்பந்தம் இல்லாம உங்க அப்பா பேரையே வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கட்டினாலும் அப்பா பேரு,
எந்த திட்டமா இருந்தாலும் அப்பா பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்ப கட்சி இல்ல பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரியா ஒரு ஒரு வீட்டுக்கும் குழாயில தண்ணி, ஜல் ஜீவன் அபியான் ஷெகாவத் அவர்கள் அதுக்கு அமைச்சரா இருக்கார். அந்த திட்டத்தை இவர்கள் உடனே வீட்டுக்கு குடிநீர் வசதி திட்டம். அட ஒண்ணு வேணா, இது நேர்மையான அரசாங்கமா இருந்தா ஒரு ஒரு ரேஷன் கடையிலையும் இந்த அரசாங்கம் போர்டு வைக்கணும். ஏனென்று சொன்னால் 2020 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கொடிய நோய் கொரோனாவால் மக்கள் பாதிக்கப்பட்ட உடனே ஒரு ஒரு நபருக்கும், ஒரு வீட்டுக்கு இல்ல, ஒரு ஒரு நபருக்கும் மாதம் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு 80 கோடி மக்களுக்கு தரப்படுகிறது. ரேஷன் கடையில பையில முதலமைச்சர் படமும் அவங்க அப்பா படமுமா? வெக்கமில்ல. ரேஷன் கடையில என்ன எழுதி போடணும் போடு, இது மாண்புமிகு பிரதமரின் திட்டம் அப்படின்னு ஃப்ளக்ஸ் வச்சிருக்கணும். கொஞ்சமாவது இந்த அரசாங்கத்துக்கு சூடு சொரண இருக்கிற உப்பு போட்டு சோறு சாப்பிடுற ஒரு அரசாங்கமா இருக்குமானால் உண்மையை எழுது, இல்லாத எழுத வேண்டாம். ஆகவே இன்று இந்த நாட்டு மக்கள் 80 கோடி பேர் இரவிலே பசியோடு படுக்காமல் இருக்க வேண்டுமென மக்களுக்கு தாயாக அன்னபூரணியாக இருந்து உணவு வழங்குகின்ற ஒரு அரசாங்கத்தை பார்த்து மாநிலத்துக்கு நிதி மறுக்கிறதாம். உங்க மாநிலத்துல என்ன நிதி இருக்கு? 5,83,000 கோடி கடன். தமிழ்நாடு எதுல முதன்மை மாநிலம்? கடன் வாங்கினதுல முதன்மை மாநிலம். பாடுபட்டு, அதாவது கடன் வாங்கினா என்ன ஆகும்? ஆன செலவில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லா இருக்கும் புல்லனாம் நாடு என்று ஔவையார் சொன்னது போல தமிழகத்தை பரிதவிக்கின்ற பிச்சைக்கார மாநிலமாக ஆக்கிவிட்ட ஒரு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா? அனுப்பணுமா வேண்டாமா? அனுப்பணும். ஆகவே நாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான ஒரு மத்திய அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். மோடி மீண்டும் மோடி இந்த திட்டங்கள் தொடர வேண்டும். தமிழகத்திலே 57 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளின் புரட்டு ஆட்சிக்கு விடை கொடுக்க வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.